முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்கள்லாம் நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருப்பதற்கான காரணம் கூடுதலான நிதியை வாங்கி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த இவங்க அமைதியாக இருப்பது என்பது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறத தெரியும் ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு அது வரி வருவாயில் பத்தொம்பது இருபதில் முப்பத்தி மூவாயிரத்தி ஸ்சம் கோடின்னு சொன்னாங்க ஆனால் இருபது இருபத்தொன்னில் அது இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடியாக குறைஞ்சிருச்சு ஐஜிஎஸ்டியில் நமக்கு வர வேண்டிய பங்கு நாலாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் கொடுக்காமல் நிறுத்திடுச்சு இப்போது இந்த பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை ஐம்பத்தொம்போதாயிரம் கோடி நிகர கடன் என்பது நாலு லட்சம் நாலரை லட்சம் கோடி இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பதினைந்தாவது நிதிக்குழு தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு அந்த பகிர்வில் நாற்பத்தி ரெண்டு எல்லா மாநிலங்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திலேருந்து நாற்பத்தோரு சதவீதமாக குறைக்கிறோன்னு சொன்னாங்க தென் மாநில முதலமைச்சர்கள்லாம் கூட்டினாங்க பிஎஸ் என்ன சொன்னாருன்னா நாங்கள் கலந்து கொள்ளல ஏன்னா நாங்கள் வாங்கிடுவோம் நாங்கள் அதாவது பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்தபோதே சிபிஎம்ல இருக்க பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்களை கூட்டி இது ரொம்ப குறிப்பாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் ஏன்னா இதுவரையிலும் என்னென்னா மாநில அரசுகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு ஒதுக்கப்பட்டது இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு சொல்கிறாங்க குடும்ப கட்டுப்பாட்டை நிறைவேற்றிய மாநிலங்களுக்கு இது தண்டனையாக முடியும் என்று சொன்னாங்க அங்கே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா கடுமையாக பாதிக்கப்படுவோம் என்று அவர் சொல்லியிருக்கார் நீங்க சொன்ன இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துல ஜிஎஸ்டி அதாவது ஜிடிபி ஒரு உள்நாட்டு உற்பத்தி குறியீடுல இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வாங்கலாமா நாம அப்ப வந்து இருபத்தி மூன்று சதவீதம் இலக்கு வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இப்ப நாம அப்ப நாம அதை தாண்டிடல அப்படிங்கிறது தானே அது சொல்லுது அப்ப அமைச்சர் ஜெயக்குமார் சொல்ற புள்ளி அந்த இடத்துலதான் நாங்க வந்து கடன் வாங்கி என்ன கொள்ளையா அடிச்சிட்டோம் மூலதனத்துக்காக தானே வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா அது மூலதனத்தை அடிப்படையில அதை பார்க்கலாமா வேண்டாம் என்ன மூலதனம் நீங்கள் அதை சொல்லணும்ல தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட மூலதனம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் நீங்கள் மத்திய அரசாங்கம் நிதி நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதினாலாவது நிதிக்குழு பரிந்துரைத்த தொகையில் ஆறாயிரம் கோடி ரூபா உங்ககிட்ட வரல இது தவிர்த்து முதலமைச்சர் அஞ்சு லெட்டர் எழுதியிருக்காரு அதில் நான் இதில் வராத பகுதி நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மத்திய அரசாங்கம் பாக்கி வச்சுருக்கு எம்என் ரேகாவில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே மத்திய அரசாங்கம் பாக்கி வச்சிருக்கு நீங்கள் இது போக ஜிஎஸ்டியால் ஏற்படுகிற இழப்பை இனிமேல் தர முடியாது என்று நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க நம்ம நம்ம நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இதை மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன்னு சொல்லியிருக்காரு கருதிக்கிட்டே காலத்தை ஓட்ட முடியாது இந்த மூணு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் என்பது அவங்க வேறு ஒரு தேவைக்காக வைச்சாங்க நான் இதுவே இப்படி இருக்கணும்னு சொல்லலை இருபத்தஞ்சி சதவீதத்தை க்ராஸ் பண்ணணுன்னா பண்ணலாம் ஆனால் ஒரு லட்சம் கோடியாக இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டிற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் என்பது ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு நான் வந்தேன்னா இந்த ஒரு லட்சம் கோடி கூட இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொன்னாங்களா இல்லையா அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கா இல்லையா அப்போது நீங்கள் ஒரு லட்சம் கோடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதை 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 பற்றி கருத்து சொல்லாமலே கூட போயிருக்கலாம்

உங்களுக்கு முன்னால் இருந்தவங்க ஊதாரித்தனமாக பண்ணிட்டாங்க ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டாங்க எனவே தலைக்குணி வாய்ப்பு வச்சு இந்த பேசிவிட்டு பேசிட்டு தடவை நீங்கள் நாலு லட்ச ரூபா கடன் வாங்கினீங்கன்னா அதை எப்படி பார்க்குறது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இதற்கு மாநில அரசு காரணமல்ல மத்திய அரசினுடைய அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகலை அது கலெக்ட் ஆகாதனால மாநிலங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு அதனால் கொடுக்க முடில ஐஜிஎஸ்டியில் வந்த பணத்தை கூட கொடுக்க முடியல புதிய தொழில்கள் வராததால கூடுதலான வரி வருவாய்கள் எதுவும் வரலை நீங்கள் வேலை இழப்புகள் நடந்து போனதன் காரணமாக அதன் மூலம் வரக்கூடிய தொகை பல இடங்களில் வரல இது எல்லாம் சேர்த்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது வருவாய்க்கான அதாவது மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியதும் வரல மாநில அரசினுடைய நிதி வருவாயும் பெருமளவுக்கு உயர்த்த முடியலை இது மத்திய அரசு கடைபிடிக்கிற பொருளாதார கொள்கையின் காரணமாக வந்திருக்கு ஒன்று ரெண்டாவது மாநில அரசாங்கங்களை மிரட்டி வைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் செய்கிற ஏற்பாடு இது ரெண்டையும் நீங்கள் எதிர்த்து பேசாமல் வெறுமனே நீங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்கிறதா உங்கள் வேலை எதிர்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடந்த கடந்த வாரம் அமைச்சர் போய் பணம் நிதி கேட்பதற்காக போகிறாரு அடி ஒவ்வொரு முறை அமைச்சர்களும் போய் நிதி கேட்க போகும்போதெல்லாம் வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்கிறாங்க இதையெல்லாம் விட கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தாங்க முடியாத சுமையையும் அதாவது மிகப்பெரிய வந்து நமக்கு ஒரு துரோகமே இழைத்திருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அதுல இருக்கும் கடந்த முறை நிதிநிலை அறிக்கையில மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி நமக்கு வராததுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க கேட்கலங்கிறத நம்ம சொல்ல முடியல சொல்றேன் இதே மாதிரியான இத்தனை இனங்களில் பாதிக்கப்பட்ட மாநில அரசாங்கங்கள் ஏதாவது இருக்கா உக்கி புயல் நீங்க கேட்டதோ கொடுக்கல கஜா புயல்ல நீங்க கேட்டது கொடுக்கல இப்படி சென்னை வெள்ளத்துக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்கல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஊரக உள்ளாட்சி கொடுக்க வேண்டியதை குறைச்சிட்டாங்க நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு ஃப்யூச்சர்லேயும் குறைச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க பத்தொம்போது இருபது ப பதினேழு பதினெட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க ஐஜிஎஸ்டியில் வர வேண்டியதோ கொடுக்க மாட்டேன்றாங்க ஜிஎஸ்டியில் உங்களுக்கு ஏற்படுற இழப்பை கொடுக்க மாட்டேன்றாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை நாற்பத்தோரு சதவீதமாக குறைச்சிட்டாங்க இப்போவும் மகிழ மகிலிறகால் ஒரு தடவித்தான் கொடுப்பார் என்றால் உங்களுக்கு நோக்கம் வந்து தமிழ்நாட்டினுடைய நலன் என்பதை விட அப்ப இந்த கடன் இருக்கிறது இதெல்லாம் பிரச்சனை கேட்கணும் அவங்கள்ட்ட நாம நம்ம ரெண்டு பேரும் அரசியல் கூட்டத்தில் பேசல நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்து கோவமா கேட்கணுமா லேசா கேட்கணுமா நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு உண்மையில் இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை சொல்லி ஜிஎஸ்டி என கொடுங்கன்னு கேட்கணும்ல தருவார் என்று நினைக்கிறோம் மறுபரிசீலனை செய்வார் என்று நினைக்கிறோம் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கும் கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கும் குறைஞ்சிருக்குவங்க நீங்கள் எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்டாவது விட்ருக்கீங்களா கடிதமாவது எங்கேயாவது எழுதிருக்கீங்களா செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க ஜிஎஸ்டியில் எங்களுக்கு அந்த இழப்பீடு கொடுப்போம் என்று நீங்கள் சொல்கிற கார இப்போ எங்களை மாதிரியான ஆற்றல் சொன்னோம் இழப்பு கட்டாயம் இருக்கும் மாநிலங்கள் அது உற்பத்தி செய்கிற மாநிலங்கள் சிரமப்படுவாங்கன்னு நாங்கள் சொன்னோம் அதை கேட்குறதுக்கு பதிலாக செல்வி ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா நஷ்டம் வந்தாலும் அதை காமன்சேட் பண்ணுவீங்க என்கிற உத்தரவாதத்தோடு நாங்கள் கேட்டுக்கிறோன்னு சொன்னாங்க இப்போ வந்து கோவமாக கேட்குறதா லேசாக கேட்குறதாங்கிறது இல்லை நீங்கள் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆன பிறகும் உங்களுக்கு கொடுக்கலங்க அதை பற்றி எங்கேயாவது வெளியில் பேசுறீங்களா நீங்கள் ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கணும்ல எங்கேயாவது பிஜேபியை பற்றி விமர்சனம் பண்ணிட்டா அதுக்கு ரொம்ப வேகமாக ஓடி வந்து முட்டுக் கொடுக்குறீங்க உண்மையிலே பிரச்சனை இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வஞ்சிக்கிற போது அதற்கு தகுந்த ரியாக்ஷன் இருக்கணுமா இல்லையா அதாவது முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் சொன்னது சரியான பாயிண்ட் அதில் ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் வந்து கடன் கடனை நிதி பற்றாக்குறை அல்லது அந்த ஒட்டுமொத்த கடன் எவ்வளவு இருக்கணும் என்பது சம்மந்தமான சட்டம் வந்தபோதே எங்கள் கட்சி என்ன விமர்சனம் பண்ணுச்சுன்னா இது மாநில இல்லை நீங்கள் தலையிடுற விவகாரம் மாநில அரசு போதுமான அளவுக்கு நிதி வாங்கணும் நான் ஆக்சுவலாக நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னது வந்து ஒரே ஒரு விஷயத்து தான் கிட்டத்தட்ட மாநில ம மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய தொகை அநேகமாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் கோடியை தாண்டி இருக்கும் நீங்கள் நாலு லட்சம் கோடியில் இருபத்தாறாயிரம் என்பது ஒரு கணிசமான இருபத்தையாயிரம் என்பது ஒரு கணிசமான தொகை அது இல்லை நீங்கள் வந்து எல்லா காலத்துலேயும் அப்படி இருந்ததுங்கிற போது முன்னால் உங்களால் வரி நீங்கள் உருவாக்குகிற ஏற்பாடு உங்கள்கிட்ட இருந்தது இன்னைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சாராயத்துலேயும் பெட்ரோல்லையும் வர்றதை தவிர வேறு உங்களுக்கு வராது நீங்கள் ஆயிரத்தெட்டு இதை கொண்டு வந்தீங்கன்னா கூட தொழிற்சாலைகளை கொண்டு வந்தீங்கன்னா கூட அதிலிருந்து மாநில அரசுக்கு வருவாய் என்பது எந்த வகையில் வரி வரும் அது எதுவும் இல்லையே இது போஸ்ட் ஜிஎஸ்டி நிலைமை முழுக்க முழுக்க வேறுபட்டது எனவே தான் நீங்கள் மாநில அரசாங்கம் சில தவறான விஷயங்களில் சப்போர்ட் பண்ணாங்க முன்னாள் அமைச்சர் செம்மள்ளையா அவர்களும் ஒத்துக்கொள்வாருன்னு நான் நினைக்கிறேன் இங்கே ஒன்றை யோசிச்சு பார்த்தீங்கன்னா மா மத்தி வரி வரிவாயில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம்னு சொன்னோன்னா இவங்க ஓகோன்னு பாராட்டினாங்க அது முழுக்க முழுக்க என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர்ற எல்லா திட்டத்தையும் இணைத்து கொண்டு வந்தாங்க இப்போ இவங்க ஒன்று பண்ணலைன்னா அது வராது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் நான் வந்து கடன் இவ்வளவா அவ்வளவா என்பது பிரச்சனை இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்காத போது இது போ ஜிஎஸ்டிக்கு முந்தைய காலத்துக்கும் பிந்தைய காலத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது இதை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா அது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான்